அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பின் வருவனவற்றின் மதிப்பகங்களை எழுதுக இங்கே நிறைய கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு கணக்குக்கும் நாம் என்ன மதிப்பகம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுத போகிறோம் இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் அழகு பயிற்சி ஒன்றில் கணக்கு எண் பத்தாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல முதல் கணக்கை எடுத்துக்கிறேன் முதல் கணக்கில் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கணக்கு பையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கு பையில் உள்ள அதாவது பகுதியில் உள்ள எண்ணுக்கு ஜீரோங்கிற ஆன்சர் வரக்கூடாது அப்படி ஜீரோங்கிற ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நாம் எந்த நம்பருக்கு மதிப்பை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த நம்பர் தான் மதிப்பகத்தில் வரும் ஸோ இந்த கணக்கில் எக்ஸுக்கு ஒன்பது அப்படின்னு நான் போட்டு பார்க்க போகிறேன் ஸோ ஒன்பதுன்னு போட்டால் இங்கே கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பது மைனஸ் ஒன்பது அப்படின்னு ஆகி இது ஸீரோவாக மாறிடும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கீழே எப்போ ஜீரோ வருதோ அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவாக மாறிடும் ஸோ இதுக்கு மதிப்பு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனா, இந்த ஒன்பதை தவிர மற்ற எல்லா மதிப்புகளுக்கும் நம்மளால் எஃப்ஆஃப் ஏதோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ மதிப்பகம் அப்படிங்கிறது இந்த ஒன்பதை தவிர ஏன்னா ஒன்பதுக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்க முடியல ஸோ ஒன்பதை தவிர மற்ற எல்லா எண்களுக்குமே எஃப்எஃப் எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதனால மதிப்பகங்கிறது ஆர் ஆர்னா என்ன மெய்யண்கள் அனைத்து மெய்யென்களும் மதிப்பகம்தான் ஆனால் ஒன்னே ஒரு நம்பர் தவிர எதை தவிர ஒன்பதை தவிர ஸோ மதிப்பகம் ஆர் மைனஸ்

நாலும் பிளஸ்ஸு இங்க இருக்கிற ஒன்றும் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கிற எல்லாமே பிளஸ் நம்பர்ஸ் ஸோ இங்க நம்மளால கூட்ட மட்டும்தான் முடியுமே தவிர கழிக்க முடியாது ஸோ கண்டிப்பா இங்க கீழே உள்ளது ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ அனைத்து மதிப்புகளுக்கும் பி ஆஃப் எக்ஸில் எக்ஸினுடைய அனைத்து மதிப்புகளுக்கும் கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா கீழே எந்த ஒரு நம்பருக்குமே ஜீரோ ஆன்சர் வரலை அதனால் மதிப்பகம் அப்படிங்கிறது ஆறில் உள்ள மெய்யன்களில் உள்ள எல்லா நம்பருமே மதிப்பகம் நம்மளுடைய மூணாவது கணக்கு ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரூட்டில் கொடுத்துருக்காங்களோ அப்போது ரூட்டுக்குள்ளார மைனஸில் ஆன்சர் வரக்கூடாது மைனஸில் ஆன்சர் வந்தால் நம்மளால் ரூட் எடுக்க முடியாது நான் இந்த கணக்கில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டை விட கம்மியான நம்பர் கொடுக்க போகிறேன் இப்போ ஒன்று கொடுத்து பார்த்தா மைனஸ் ஒன்று வரும் ஜீரோ கொடுத்து பார்த்தா மைனஸ் ரெண்டு வரும் மைனஸ் ஒன்று கொடுத்து பார்த்தா மைனஸ் மூணு வரும் ஸோ அதாட்டம் ரெண்டை விட கம்மியாக எந்த நம்பர் கொடுத்தாலும் இதனுடைய ஆன்சர் மைனஸில் மட்டுமே வரும் அப்போ ரெண்டை விட கம்மியாக உள்ள எண்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது ஸோ ரெண்டை விட கம்மியாக உள்ள மற்ற எண்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதனுடைய மதிப்பகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டை விட பெரிய நம்பராக இருக்கணும் ஆறில் உள்ள ரெண்டை விட பெரிய நம்பர் எல்லாமே தான் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இங்க h(x) x 6 அப்படினு கொடுத்துருக்காங்க x 6 இங்க பின்ன எண்ணோ அல்லது ரூட் வச்ச நம்பரோ வரல சாதாரணமாக x ஓட 6-ஐ கூட்டணும்னு சொல்லிருக்காங்க அப்ப x க்கு பதிலா எந்த நம்பரை கொடுத்தாலும் அந்த நம்பரோட 6-ஐ கூட்ட முடியும் சோ x-இனுடைய அனைத்து மதிப்புகளுக்கும் h(x) அப்படிங்கிறது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ மதிப்பகம் அப்படிங்கிறது ஆறில் உள்ள அத்தனை மதிப்புமே ஸோ ஆறு முழுக்க எல்லாமே மதிப்பகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்